ரயில் நிலையங்களில் நடைமுறை டிக்கெட் கட்டணம் மீண்டும் ₹10 நிர்ணயம். பயணிகள் மகிழ்ச்சி. திமுக பேச்சாளரின் சர்ச்சை பேச்சு. குஷ்புவுக்கு அமைச்சர் மேனோ தங்கராஜ் பதில். சட்டசபை தேர்தல் குஜராத்தில் வெற்றியா இருக்கு. கனமழை எதிரொலி. மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூரில் பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை. காற்று மாசுபாடு. நொய்டாவில் நவம்பர் 8 வரை பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள். மெட்ரோ ரயில் சேவை 1 மணி நேர பாதிப்பு. சென்னை மக்கள் தவிப்பு. இம்ரான்கான் மீது துப்பாக்கிச்சூடு. பாபர் அசாம், சோயப் அக்தர் கண்டனம். பண்டிகை காலத்தையொட்டி ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை சென்ட்ரல், எழுப்பூர் உள்ளிட்ட 8 ரயில் நிலையங்களில் நடைமுறை டிக்கெட் கட்டணம் ₹10 உயர்த்தப்பட்டிருந்தது. இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் ஜனவரி 31 வரை அமலில் இருக்கும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் கடந்த செப்டம்பர் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த 8 ரயில் நிலையங்களிலும் நடைமுறை டிக்கெட் கட்டணம் ₹20 ₹10 குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல், எழுப்பூர், தாம்பரம், காட்பாடி, செங்கல்பட்டு, அரக்கோணம், திருவள்ளூர், ஆவடி ஆகிய 8 ரயில்வே நிலையங்களில் நடைமுறை டிக்கெட் கட்டணம் ₹20 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை டிக்கெட் கட்டண குறைப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டா அதிகாரிகள் தெரிவித்தனர். நடைமுறை டிக்கெட் கட்டணத்தில் ₹10 குறைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை நடந்த திமுக கூட்டத்தில் சைதை சாதிக் என்பவர் பாஜகவில் உள்ள நடிகைகள் குஷ்பு, கௌதமி, காயத்ரி, ரகுராம், நமிதா ஆகியோரை பற்றி அவதூறாக பேசியதாக சர்ச்சை எழுந்தது. அந்த கூட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜும் பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தனது ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது, சென்னை ஆர்கே நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக பேச்சாளர் பேசிய கருத்திற்கு கூட்டம் முடிந்தவுடன் அவரை அழைத்து கண்டித்தோம். பெண்களை இழிவாக பேசுவது என்பது எனக்கோ கழகத்திற்கோ உடன்பாடு இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் அல்ல. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இது தொடர்பாக வருத்தம் தெரிவித்த பின்னரும் தன்னை விளம்பரப்படுத்த குஷ்பு ஏதேதோ பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குஜராத்தில் வீட்டுக்குள் புகுந்து ஆண்களை கொலை செய்துவிட்டு கர்ப்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டு தண்டனை காலம் முடிவதற்கு அரசால் விடுதலை ஆகி வந்தபோது குற்றவாளிகளுக்கு வரவேற்பு அளித்த பாஜக ஜனதா கட்சியினருக்கு பெண்களுக்காக போராட்டம் நடத்துவதற்கு தகுதியே இல்லை, இவ்வாறு அவர் கூறியுள்ளார். குஜராத் சட்டசபை தேர்தல் திருவிழா நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. திரைப்படங்களுக்கு பூஜை போடுகிற நாளிலேயே படம் விலை போய்விடுகிற மாதிரி தேர்தல் அறிவிப்பு வெளியான சூட்டிலேயே வெற்றி யாருக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 182 இடங்களை கொண்ட குஜராத் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது அங்கு ஆளும் பாஜகவுக்கு மனப்பிரச்சனை. இன்னும் 1.5 ஆண்டு காலத்துக்குள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் இங்கு வெற்றி வாகை சூடி 1995 தொடங்கி சுவைத்து வருகிற வெற்றி கனியை மீண்டும் சுவைத்துவிட பாஜக துடிக்கிறது. ஆட்சியை பறித்து கொடுத்து கால் நூற்றாண்டை கடந்துவிட்டது. இந்த முறையாவது வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு அஸ்திவாரம் போட நினைக்கிறது காங்கிரஸ். ஆனால் டெல்லி, பஞ்சாபில் வெற்றி பெற்று இப்போது ஆம் ஆத்மியின் பார்வையில் குஜராத் பக்கம் திரும்பியிருக்கிறது. 2024 தேர்தலுக்கு பின்னர் இந்தியாவை ஆளப்போவது யார் என்று தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் எனவும் கனவு வளர்ந்து களத்தில் குதிக்கிறது. கெஜ்ரிவாலின் கட்சி மும்முனைப்பு போட்டி தேர்தல் களத்தில் அடல் பறக்க வைக்கும் என்பதில் சந்தேகத்துக்கும் அனுமளவும் இடமில்லை. இந்த போதலில் வெற்றி யாருக்கு என்பதை நாட்டின் பேசு பொருளாக மாறிப்போயிருக்கிறது. எங்கள் கட்சியோ வெற்றி பெறும், இரட்டை என்ஜின் அரசு மீண்டும் அமையும், பிரதமர் மோடி தலைமையில் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று தேர்தல் அறிவிப்பு வழியான கணத்திலேயே மார்த்தட்டியிருக்கிறார்கள். பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா எந்தவொரு ஆட்சியும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கப் போகிறது. அதற்கு எதிரான மனநிலை மக்களிடம் ஏற்படுவது வாடிக்கை. இப்போது அந்த வகையில் குஜராத்தில் பாஜகவுக்கு எதிராய் திரும்பியுள்ள பிரச்சனைகள் உண்டு. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பில்கிஸ்பானு கும்பல்,
கற்பழிப்பு குற்றவாளிகளை விடுவிப்பு, மோர்பி பால விபத்து, அரசு வேலை வாய்ப்பு தேர்வு வினாத்தாள், கசிந்து விடுவது தேர்வு ஒத்திவைப்பு, கடைக்கோடி பகுதிகளில் சுகாதார வசதி, அடிப்படை கல்வி வசதியின்மை, மழ வெள்ளத்தில் மூழ்கிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்காமை, சரியான சாலை வசதிகள் இன்மை, அதிகபட்ச மின்கட்டணம், அரசு திட்டங்களுக்கு நில எடுப்பில் அதிருப்தி, இப்படியான பாஜக அரசுக்கு எதிரான அம்சங்கள் அணிவகுக்கின்றன. குஜராத்தை சேர்ந்தவர் நாட்டின் பிரதமர் என்ற ரம்காட் கையில் கொடுக்கும். மத்தியிலும் மாநிலத்திலும் இரட்டை என்ஜின் அரசு என்னும் பிரச்சாரம் வெற்றி தரும் என்று முழுமையாய் நம்புகிறது. பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்க நினைக்கும் காங்கிரசின் கனவுகள் காரணங்கள் உண்டு. காந்தி நேரு குடும்பத்திலிருந்து காங்கிரஸ் விடுப்பு. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மல்லிகார்ஜுனை கார்கே பதவியேற்பு. இதர பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் வாக்கு வங்கி. இவ்வாறு பல காரணங்கள், கட்சி தலித்து தலைமை, வேலைவாய்ப்பு வாக்குறுதி, ஆட்சியை பறிகொடுத்து கால் நூற்றாண்டு என்ற அனுதாப நிலை ஆகியவை காங்கிரசுக்கு வெற்றி அஸ்திவாரமாக அமையலாம். ஆம் ஆத்மி மாற்றத்துக்கான அரசியல் என்ற வாதம் அதன் வெற்றிக்கு அஸ்திவாரமாக அமையக்கூடும். கடைசி நேர மாற்றங்கள், அதிரடிகள், பிரச்சாரங்கள் என்ன விதமான அலையை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. December 8 ஆட்சியை தீர்மானிக்கும். ஏனென்றால் அன்றுதான் ஓட்டுகள் எண்ணப்படும். வடகிழக்கு பருவமழை கடந்த 29 தொடங்கியது. முதல் தமிழகத்தின் பல இடங்களில் கனமழை பெய்தது. சென்னையை பொறுத்தவரை கடந்த 31 முதல் மழை பெய்து வந்தது. நேற்றிரவு பல பகுதிகளில் விட்டு மழை பெய்தது. இதற்கிடையே சென்னையில் நேற்று மாலையிலிருந்து திடீரென கனமழை கொட்டியது. எழும்பூர், புரசைவாக்கம், சைதாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை கொட்டியது. எழும்பூர், புரசைவாக்கம், சைதாப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டியது. புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கனமழை எதிரொலியால் இன்று சென்னை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனமழை காரணமாக மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆவடி, பூந்தமல்லி, பொன்னோரி, திருவள்ளூர் ஆகிய 4 தாலுகாக்களுக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் தாலுகாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நேடாவில் உள்ள கவுதம்புத் நகரில் உயர்கல்வி மையங்கள் உள்பட சுமார் 1800 பள்ளிகள் உள்ளன. நேற்று நெய்டா மற்றும் கிரேட்டர் நெய்டாவில் காற்றின் தர குறியீடு கடுமையான அளவை எட்டியது. டெல்லிக்கு அடுத்தபடியாக மேற்கு உத்தரப்பிரதேச மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அடர்ந்த புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் காற்று மாசுபாடு காரணமாக நெய்டா மற்றும் கிரேட்டர் நெய்டாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 8 வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்துமாறு கவுதம்புத் நகரின் மாவட்ட பள்ளி கணிப்பாளர் தர்மீர் சிங் உத்தரவிட்டுள்ளார். அந்த உத்தரவில் 9 முதல் 12 வரை படிக்கும் மாணவர்களுக்கு முடிந்தவரை ஆன்லைன் வகுப்புகளை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் விளையாட்டு அல்லது கூட்டங்கள் போன்றவை நடத்த தடை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்கள் நேற்று வழக்கம் போல சென்னையில் இயங்கிக் கொண்டிருந்தன. இந்த நிலையில் கோயம்பேட்டு பரங்கிமலை மார்க்கத்திற்கு இயங்கப்படும் மெட்ரோ ரயில்கள் நேற்றிரவு 7:30 திடீரென நிறுத்தப்பட்டன. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கோயம்பேட்டிலிருந்து விமான நிலையம் வரை 5 ஒருமுறை என இயக்கப்பட்டு வந்த மெட்ரோ ரயில்கள் நேற்றிரவு 30 ஒருமுறை என்ற வகையில் இயக்கப்பட்டது. இதனால் பயணிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியது. மழைக்காலங்களில் மின்சார ரயில் நிலையங்களில் காத்திருப்பதைப் போல மெட்ரோ ரயில் நிலையத்திலும் ரயிலுக்காக பயணிகள் காத்திருந்தனர். மெட்ரோ ஊழியர்கள் விரைவான நடவடிக்கை காரணமாக தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. இதனால் இரவு 8:30 மேல் கோயம்பேடு பரங்கிமலை இடையே வழக்கம் போல மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டன.
பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அந்நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார். அந்த வகையில் வஜ்ராபாத் நகரில் இம்ரான்கான் தலைமையில் நேற்று பிரமாண்ட பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதில் இம்ரான்கானுக்கு வலது காலில் குண்டு பாய்ந்தது, காயம் ஏற்பட்டது. உடனடியாக இம்ரான்கான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இம்ரான்கான் மீது துப்பாக்கிச் சூடு நடந்த சம்பவம் பாகிஸ்தானில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பாபர் அசாம், இந்த அணியில் முன்னாள் வீரர் சோயப் அக்தர் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பாபர் அசாம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், இம்ரான்கான் மீதான கொடூரமான தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் என பதிவிட்டுள்ளார். இதேபோல் சோயத் அக்தர், வாசிம் அக்ரம், முகமது ஹாஃபிஸ் ஆகியோரும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர்.